தத்து கொடுத்து தாயை தேடும் லண்டனில் வாழும் இலங்கை பெண். லண்டனில் வாழும் ஜாசிகா பெர்னாண்டோவுக்கு 18 வயதாகும் போது அவரது பெற்றோர் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு செய்தியை சொன்னார்கள். அது, தாங்கள் ஜாசிகாவை பெற்றவர்கள் அல்ல, ஜாசிகா 3 மாத குழந்தையாக இருக்கும்போது தத்து கொடுக்கப்பட்டவர் என்பதுதான். 1980களில் ஜாசிகாவை வளர்த்த டொனால்டும் ஜசந்தாவும் இலங்கையில் இருந்து பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்திருந்தார்கள். பெற்ற பிள்ளையைப் போல் அவர்கள் ஜாசிகாவை நேசித்ததால் ஜாசிகாவுக்கு தன்னை பெற்றவர்கள் எண்ணம் அதிகம் வரவில்லை என்றாலும், 31 வயதான போது ஜாசிகா இவான் என்ற பெயர் குழந்தையை பெற்றெடுத்த போது தானும் இதேபோல் இருக்கும் போதுதானே தன்னை தன் தாய் தத்து கொடுத்தார். இப்படி ஒரு அருமையான பாசப்பிணைப்பு கொண்ட ஒரு குழந்தையை தத்து கொடுக்க ஜாருக்கு மனம் வரும் என்ற கேள்வி ஜாசிகாவின் மனதில் எழுந்தது. அப்பொழுது இலங்கையில் ஒரு வீட்டிலிருந்து ஜாசிகாவை தாங்கள் தங்கள் கைகளில் வாங்கி கொண்ட போது ஒரு பெண் ஓவென கண்ணீர் விட்டு கதறும் சத்தத்தை தாங்கள் கேட்டதை நினைவு கூர்ந்தார்கள் டொனால்டும் ஜசந்தாவும். அப்போது முடிவு செய்தார்கள், ஜாசிகா தன்னை பெற்ற தாயை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று. ஜாசிகாவும் அவரது கணவர் திலக்கும் இலங்கைக்கு புறப்பட்டார்கள். சிலரது உதவியுடன் அவர் பிறந்த இடமான கொழும்புக்கு சென்று தேடிய போது ஜாசிகாவின் தாயை கண்டுபிடிப்பது எளிதாக இல்லை. நீண்ட அலைச்சலுக்கு பின் தன்னை தத்து கொடுக்க ஏற்பாடு செய்த கான்வென்ட்டுக்கு சென்றபோது அவர்களுக்கு ஜாசிகாவின் தாய் இருந்த தெரிந்தாலும் அவர் இப்போது தான் தத்து கொடுத்த மகளை சந்தி தயாராக இருக்கிறாரா என்பது தெரியாததால் அதற்குள் ஜாசிகா லண்டன் திரும்ப வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. தாயை சந்திக்காமலே இதயத்தை இலங்கையிலே விட்டுவிட்டு பிரித்தானியாவுக்கு திரும்பினார் ஜாசிகா. ஆனால் ஜாசிகாவின் தாயை கண்டுபிடிப்பதில் உதவியரான சிறி சில்வா என்பவர் அவரை சந்தித்து அவர் ஜாசிகாவை சந்திக்க தயாராக இருப்பதாக தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். ஆனால் கொரோனா காரணமாக இப்போதைக்கு ஜாசிகாவால் இலங்கைக்கு செல்ல முடியாது என்பதால் வீடியோ அழைப்பு மூலம் தாயை சந்தித்திருக்கின்றார். என்னை தத்து கொடுத்தீர்கள் என அவர் தாயிடம் கண்ணீர் விட்டு கதறி இருக்கக்கூடும். பதிலுக்கு அந்த தாயும் கண்ணீர் வடித்திருக்கலாம். அந்த விவரங்கள் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வெளியாவதால் அளிக்கப்படவில்லை. என்றாலும் ஜாசிகாவும் அவரது கணவர் திலக்கும் தங்கள் மகள் இவானி மற்றும் புதிதாக பிறந்திருக்கும் இன்னொரு மகளையும் அவர்களது பாட்டிக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி மட்டுமே கிடைத்துள்ளது.